வணக்கம் ஒரு ஒரு சூப்பரான செய்தி இப்போ வந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஜி வந்து மும்பைக்கு போயிருக்காரு மீட்டிங் மீட்டிங்க்காக நம்ம பாஜக தரப்புல இருந்து ஆஹ் பாத்தீங்கன்னா மும்பை தமிழர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியான தாராவியில வந்து மீட்டிங் நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு அப்படி ஒரு நவீன நம்ம பட்நாயக் எல்லாரும் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் எல்லாருமே வந்துருக்க வந்து மரியாதை பண்ணியிருக்காங்க அண்ணாமலை ஜிக்கு பாத்துக்கோங்க ஒரு தமிழருக்கு இங்க தமிழருக்கு அங்க எந்த அளவுக்கு மராட்டியர்கள் வந்து மரியாதை கொடுத்து அங்க எவ்வளவு ஒரு கர்வமான ஒரு விஷயத்த பண்ணி பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனா இங்க இருக்கிற இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம பி எஸ் அப்புறம் திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைய எவ்வளவு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படி இப்படின்னு கொச்சப்படுத்தி பேசுறாங்க இவங்க எல்லாம் எதுக்காக இவங்க எல்லாம் திமுகக்கு வால் பிடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல ஆனா பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட நேரடியா பேசுறது இல்ல அவருக்கு ஒரு கூட ஒரு போட்டோ கூட எடுத்துக்கூட மாட்டாங்க இவங்க எல்லாம் ஆனா இவங்க எதுக்காக அவங்க அவருக்கு வாள் பிடிச்சிட்டு இங்க இருக்கிற பாஜக தலைவர்களை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு புரியல எனக்கு அது தவிர பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பாஜக வந்து அடுத்த லெவல் நோக்கி போயிட்டு இருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை ஒத்துக்கிற யாருக்கும் ஒத்துக்கிற இல்லைனாலும் இதுதான் உண்மை பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா ஆஹ் தலித் மக்கள் ம மனசுல அதிகமான இடம் பிடிச்சிருக்காங்க நம்ம தமிழக பாஜக நீங்க இருபது வருஷத்துக்கு இப்ப கொஞ்சம் போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாஜக இப்ப கிடையாது அண்ணாமலை அவ்வளவு திறன்பட செயல்பட்டு இருக்காரு அவரோட பணி மிகவும் செம்மையா வளரணும் அவரோடது சீக்கிரம் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அவர் வரணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா பாஜக இருக்கு இந்த பிரதமரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறோம் ஓம் நம்பிச்சிவாங்க